ரோமர் 1:17 வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாய் உங்களையும் தமது நாமத்தி நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம் ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின இந்த கடிதத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். 1:17 நாம் தியானிக்கலாம். இந்த இடத்திலே மெயினாக சுவிசேஷத்தை குறித்து பவுல் விசேஷமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷம் என்கிற செய்தி அது என்ன? முதலாவது நாம் பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தேவனுடைய மகிமை அவன் இழந்தான். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தினை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். செத்தது அவனுடைய மனதோ அவனுடைய சரீரமோ அல்ல, அவன் என்றைக்கு அந்த பழத்தை புசித்தானோ அவனுடைய ஆவி அந்த இடத்துல செத்து போனதே பார்க்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் மனிதனுடைய உள்ளத்திலே. அவர் அந்த ஆவி மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆவியின் மூலமாகத்தான் அவர் அவனோடு தொடர்பு வைக்கிறார். அந்த அவனுடைய ஆவிக்குள்ளாக அவர் பேசுகிறார், அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவி செத்து விடுகிறது ஆதாம் பாவம் செய்த அன்று. அவன் பாவியாகி விடுகிறான். அப்பொழுது சுவிசேஷம் என்றால் என்ன? பாவியான அந்த மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடியாதபடி அவன் பிரிக்கப்பட்டபடினாலே அந்த நாளிலே பிதாவாகி தேவன் வாக்கு பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து பிறப்பார், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், மனிதனுடைய ரட்சிப்புக்கு இயேசுவே வழி, குமாரன் வருவார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் வாக்கு பண்ணுகிறார். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்னவென்றால், ஒரு மனிதன், பாவியான ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரியாளத்திலே கன்னிமரியாளத்தில் பிறந்தார். அவர் மனிதனாகவும் இருக்கிறார், தேவன் திருத்துவத்திலே ஒருவராகிய தேவன், குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திலே அவர் கன்னிமரியாள் வயத்திலே பிறந்தார். அவர் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அவர் தேவகுமாரன் எப்படி நிரூபிக்கப்பட்டார் என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1:5 அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதினாலே பிதாவாகிய தேவன் அவர் நிரூபித்தார், இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. தேவனுடைய குமாரன்
பாவிகளுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு பலியை செலுத்தி மனிதனுடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னுக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அது மட்டுமல்ல அவரோடு நானும் மரித்து விட்டேன், அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பும்போது நானும் புதிய ஜீவனுள்ளவங்களாய் நடந்து கொள்ளும்படி அவரோடே உயிரோடு எழுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசம் அவர்களுக்கு தேவ நீதியை கொடுக்கிறது. ஆதாம் எப்படி அந்த ஆவி இறந்து அவன் பாவி என்று சொல்லி அந்த இடத்துல தீர்க்கப்பட்டானோ, அதுபோல் ரெண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அந்த சுவிசேஷத்தை நாம் இந்த செய்தியை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிலுவையின் செய்தியை நாம் யாரெல்லாம் நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது அந்த நீதி நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மறுபடியுமாக தேவனோடு நாம் உறவு கொள்கிறோம். அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துடைய நீதியால் நாம் மூடப்படுகிறோம். முழுவதுமாக நாம் நீதிமான்கள் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே பிதாவாய் தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். நம்மை தேவன் மறுபடியுமாக நீதிமான் என்று பார்க்கிறார், நம்மோடு அவர் இடைபெடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் செய்தியை குறித்து நாம் பார்த்தோம். பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், அந்த சுவிசேஷ செய்தியை அவர் சொல்லுவதற்கு அவருக்கு கிருபையும் அவருக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அது எத்தனாம் வசனத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார், ரோமர் 1 அவர் 7 வசனத்திலே பார்க்கிறோம். அதில் சொல்கிறார், எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி அதை யாரெல்லாம் அதை சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் அதற்கு விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களை உருவாக்குவதற்கு, விசுவாசிக்க பண்ணுவதற்கு, கீழ்ப்படிய பண்ணுவதற்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு கிருபையும் கொடுக்கப்படுகிறது, அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நாம் மத்தேயுவிலே அது கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள். அதிலே பெரிய கட்டளை மத்தேயு 28:18 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் உலகத்து மெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிறது அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்கிற எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறது, கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை குறித்து நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. சுவிசேஷத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தேவ கிருபை பரத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். உலகம் எங்கு போய் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல பவுல் அவர் ரோமர் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 9 வசனத்திலே ரோமர் ரோமாபுரியில் உள்ள அந்த விசுவாசிகளை பார்ப்பதற்கு இன்னும் அங்கே உள்ள அவிசுவாசிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அதற்கு முன்னதாகவே அவர் அதற்காக ஜெபிக்கிறார். அந்த இடத்துல 9 வசனத்திலே நான் இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் ஒரு இடத்துல சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போகும் பொழுதோ அல்லது ஒரு மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதோ அறிவிக்க போகும் என்பதாகவோ நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்கிறேன், இந்த ஆத்மாக்கு நான் சொல்லப்போகிறேன், இந்த மகா ஒரு பெரிய ஒரு செய்தியை, நல்ல செய்தியை, மனிதனை விசுவாசத்தினாலே கிடைக்கிற நீதியை அவன் பெற்றுக்கொள்வதற்கு சுவிசேஷம் ஆகிய சிலுவையின் செய்தியை நான் சொல்லப்போகிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அவர் பவுல் ஜெபித்தது போல நாமும் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நாமும் அந்த ஜெபத்தோடு நாம் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 9 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் 10 வசனத்திலே நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். பவுல் அந்த இடத்துல போக போகிறார் ரோமாபுரியாரை சந்திப்பதற்கு. அந்த இடத்துல அவர் அங்கு உள்ள விசுவாசிகளுக்கு அவர் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது வரங்கள் இம்பார்ட்டேஷன் என்று சொல்வார்கள், இவரிடத்துல உள்ள சில வரங்கள் அவர்களுக்கு அது கடந்து போக முடியும். ஆண்டவர் அவர்களுக்கும் யாருக்கெல்லாம் அவர் ஜெபிக்கிறாரோ வாஞ்சிக்கிறவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற அவிசுவாசிகளுக்கும் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய போகிறார்களோ அவர்களுக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் மார்க்கிலே பார்க்கிறோம், மார்க் 16:17 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். மார்க் 16:17 ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன
என்று சொல்லி பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்த விஷயங்கள் எதுவும் அவர்களை சேதப்படுத்தாது என்று பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க முடியும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இல்லையே, அவர்கள் நம்முடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அதிலே அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்க முடியும் என்று சொல்லி பவுல் அறிந்திருந்தார். ஆகிய அந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் இந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் 14 வசனத்திலே பாருங்கள், ரோமர் 1:14 பார்க்கும் பொழுது, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு கடனாளியாக தன்னை நினைத்து கொள்கிறார். சுவிசேஷம் நாம் எப்பொழுது சொல்ல ஏவப்படுவோம் என்றால், நாம் எல்லாருக்கும், கிரேக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்நியருக்கும் எல்லாருக்கும், அதாவது சுவிசேஷம் ஆண்டவர் சொல்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை அவர்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. கேட்க வேண்டும் என்று தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். எல்லாரும் அவர் சிருஷ்டித்த எல்லாரும், எல்லா மனிதர்களும் சுவிசேஷத்தை எப்படியாவது அவர்கள் கேள்விப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சுவிசேஷம் தேவன் பிள்ளைகளாகி நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அவர்கள் எல்லாருக்கும் கடன்காரர்களாக இருக்கிறோம். ஒரு நாம் யோசித்து பாருங்கள், நாம் ஒருவருக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருவரை அவர்களுக்கு பணம் வாங்கியிருந்தால் நமக்கு எப்போ நம்முடைய உள்ளத்தில் அது உறுத்தி கொண்டே இருக்கும். நாம் கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியமே, திருப்ப கொடுக்க வேண்டியிருக்குதே, நான் கடன் வாங்கியிருக்கிறேன், நான் மறுபடியும் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு கடன்காரன் அவனை ராத்திரியெல்லாம் சில நேரத்தில் தூங்காமல் கூட இருக்கலாம், நான் எப்படி கொடுப்பேன் என்று சொல்லி. இப்படி கடனாளியாக தன்னை இந்த சுவிசேஷத்து நிமித்தம் பவுல் தன்னை ஒரு கடனாளி என்று சொல்கிறார். அவர் அப்படி இருந்ததினாலே தான் அவருக்குள்ளாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு உந்துதல் அந்த இடத்துல வந்ததை பார்க்கிறோம். அவர் அந்த தேவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவினது, நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே. ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாகத்தான் ஆதாமின் மூலம் பாவியாக மாறின பாவிகளாக மாறின மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது நீதிமான்களாக்கப்படுவார்கள். இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தி. ஆகையால் அதை சொல்ல வேண்டுமே, சொல்ல வேண்டுமே என்று சொல்லி ஒரு கடனாளியை போல் அவர் ஃபீல் பண்ணுகிறார். நாம் இந்த இரண்டு பிள்ளைகளை நாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். பவுலுக்கு இருந்த இந்த ஆட்டிடியூட், ஒரு மனோபாவனை நமக்குள்ளும் இருக்கும் என்றால், உண்மையாகவே நாமும் நாம் பார்க்கிறவர்களுக்கு, நாம் வேலை செய்கிற இடத்துல உள்ளவர்களுக்கு, இன்னும் யார் யாருக்கெல்லாம் அந்த இடத்துல பவுல் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நாம் ஆண்டவர் நமக்கு சமயங்களை வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் அவருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வார். நாம் கடனாளிகள், இந்த உலகத்தின் மக்களுக்கு நாம் கடனாளிகள், சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் அதை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 16 வசனத்திலே பாருங்கள், அவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனென்றால் அது யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அந்த செய்தி, சுவிசேஷ செய்தியுடைய முக்கியத்துவத்தையும் அதுடைய திட்டமான உண்மையையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தார், ஷுவராக இருக்கிறார். நாம் செய்தி, சுவிசேஷ செய்தியை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் செய்தாலும் செய்யலாம், ரட்சித்தாலும் ரட்சிக்கலாம், ஒருவேளை உங்கள் பாவத்தை மன்னிப்பார், சில பாவங்களை மன்னிக்காமலும் போகலாம். இப்படி நாம் சுவிசேஷ செய்தியை ஒரு திட்டமான ஒரு உறுதி இல்லாமல் நாம் சொல்லக்கூடாது. சுவிசேஷ செய்தியை நாம் சொல்ல போகும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே முதலாவது ஒரு நல்ல ஒரு கன்விக்ஷன் இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷ செய்தி என்றால் என்ன, அதில் என்ன தேவ பலன் இருக்கிறது, தேவ ஞானம் இருக்கிறது, மனிதனை மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்கு, நித்திய நித்தியமாக அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்கிறது. அதை பவுல் அறிந்திருந்தார். அயல்தான் சொல்கிறார், அதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், அதனை வெட்கப்பட மாட்டேன். பவுலுடைய வாழ்க்கை பாருங்கள், அவர் எங்கு போனாலும் உடனடியாக அவர் வாயை திறந்து சந்தை வெளியிலும் மார்க்கெட்டுகளிலே, இன்னும் ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக, எங்கெங்கெல்லாம் அவருக்கு சமயம் கிடைத்ததோ அவர் வெட்கப்படாமல் அதை சொல்லிக்கொண்டே போனதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ செய்தியை சொல்லுவதற்கு நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். சொல்லுகிற நாம் அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அனுபவித்திருக்கிறோம். அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். அந்த நிச்சயத்தோடு அதனுடைய முக்கியத்துவத்தை, அந்த செய்தியின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக, ஷுவராக அறிந்தவர்களாக அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பவுல் அப்படித்தான் செய்தார். அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன்,
அவரை பவுலை குறித்து பார்க்கும்போது அவரை பற்றி சொல்கிறார்கள், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று. வாயாடியாக அவர் இருந்தார், அதாவது வீண் வார்த்தைகளை அழைப்பி கொண்டல்ல, சுவிசேஷத்தை வாயை திறந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தபடினாலே அவரை அவர்கள் வாயாடி என்று சொல்லி பட்டம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் 17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷத்துக்கு ஒரு மனிதன் அதை விசுவாசித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஒரு மனிதன் விசுவாசித்து அதற்கு சரி என்று கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு தேவ நீதி கிடைக்கிறது. அது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த சுவிசேஷத்தில் இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பவுல் நன்றாக அவர் அறிந்திருந்தபடினாலே அவர் ரோமாபுரிக்கு போய் இன்னும் அதிகமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு அவர் விரும்புகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை குறித்து அவர் எழுதுகிறார். 11 வசனம் 11 வசனத்திலே பார்க்கும் பொழுது, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை நான் காண வாஞ்சியாக இருக்கிறேன் என்கிறார். அதாவது பவுலுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அவர் சில விசுவாச போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், விசுவாசத்திலே போராடி கொண்டிருக்கலாம். அதே போல ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளும் அவர்கள் வேறு பிரச்சனைகளுக்காக தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவரொருவர் சந்திக்கும் பொழுது ஒருவருடைய விசுவாசம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும், தூக்கிவிடும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு ஆறுதல் உண்டாகும், இவருக்கு உள்ளே இருக்கிற விசுவாசத்தை காணும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும். ஆகையால் தான் அவர், நான் எப்படியாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு நான் மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனங்களிலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 13 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறது, பவுலுக்கு தெரியும் சுவிசேஷ ஊழியம் அவர் செய்து யாரெல்லாம் ஆதாயப்படுத்துகிறாரோ அவர்கள் பரலோகத்திலேயே அவருக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமாக இருப்பார்கள். ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார், இன்னும் நான் இப்பொழுது போக வேண்டிய காலம் வந்துவிட்டது, நான் சிறையிலிருந்து எழுதுகிறார், நான் ஒருவேளை சிறைச்சேதம் பண்ணப்படலாம், ஏதாவது எனக்கு ஆகலாம், ஆனாலும் கூட நான் உங்களோடு இன்னும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னும் நான் சுவிசேஷத்தை சொல்லி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது, இன்னும் விசுவாசிகளை நான் உற்சாகப்படுத்தி எழுப்பும் பொழுது பரலோகத்தில் எனக்கு மிகுந்த பலன் கிடைக்கும், எனக்கு என் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகிய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. நாம் விருதாவாக ஆண்டவர் நம்மை வெறுங்கையாக அவர் விடமாட்டார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்திற்காக என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களோ, அந்த எல்லாருக்கும் ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். சிலர் சொல்வார்கள், எனக்கெல்லாம் பரலோகத்திலே ஒரு சின்ன குடிசை இருந்தால் போதும் என்று சொல்லி. அப்படி அல்ல தெய்வ பிள்ளைகளே, பரலோகத்திலே ஒரு மகிமையான பிரவேசம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆகியால் நாம் எதிர்பார்க்க வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நாம் சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு பிரதிபலனை, நாம் தேவனில் அன்பூர்ந்து நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம், ஆனால் நமக்கு பிரதிபலனை ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்வது தவறல்ல. பவுலுக்கே அந்த எதிர்பார்ப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த தன்னுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியாக இன்னும் அறியப்படாத பல இடங்களிலே போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அநேகரை இந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அதனால் வருகிற நீதியையும் ரட்சிப்பையும் அவர்கள் அனுபவிப்பதை அவர் தன்னால் தன் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படும்படியாக அவர் இந்த சுவிசேஷத்தினுடைய இந்த ஊழியத்தை அவர் சந்தோஷத்தோடு செய்தார். Romans 1:1-17 நாம் இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? அது சுவிசேஷம் சொல்லப்படுபவர்களுக்கு கிருபையும் அதிகாரமும் இருக்கிறது. அவர்களுக்காக நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்கள் நாம் ஒரு ஜெபத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நாம் மற்றவர்களுக்கு நாம் வரங்களை கொடுக்க முடியும், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் செய்து காட்ட முடியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த காரியம் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எதிர்பார்ப்போடு நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம் என்பதற்கு பவுலுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தை உண்டாக்குகிறது. கணக்குக்கு பலன் பெருகும், கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் இயேசு சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது. அந்த ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்தவர்கள், அந்த அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்த எல்லாருக்கும்
ஊழியக்காரர்கள் மட்டுமில்லை, எல்லா விசுவாசிகள் எல்லாருக்கும், யார் யாரெல்லாம் அதிலே தங்கள் கைகளை போட்டார்களோ அந்த திராட்சை தோட்டத்தின் வேலைக்காக, கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நாம் மற்ற எல்லாருக்கும் நாம் ஒரு கடனாளி. நான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று ஒரு மனிதனுக்கு ஒரு அரிஜி இருப்பது போல, ஒரு உணர்வு இருப்பது போல, நமக்கும் அப்படிப்பட்ட உணர்வோடு யாரெல்லாம் நாம் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த முடியுமோ, இவ்வளவு அதிகமான பேரை வழிநடத்த முடியுமோ, நாம் நடத்துவது ஆண்டோட சித்தமாக இருக்கிறது. நாம் இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அந்த சுவிசேஷத்தினாலே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அவன் ஆதாம் முதலாம் ஆதாமால் அவன் பாவியாக ஆக்கப்படுகிறான். இரண்டாம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவினால் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து கீழ்ப்படுவதனாலே அவன் ஒரு நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். இந்த 17 வார்த்தைகளிலே தியானித்த இந்த காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு மேன்மை உண்டாவதாக. ஆமென்.